the bell icon on YouTube and don't miss another update. ரஷ்யா உக்ரைன் யுத்தம் இவ்வளவு நாட்கள் அதாவது வருடங்களை தாண்டி ஓடுறதுக்கு ஒரே ஒரு காரணம்தான். ஒன்று என்ன அப்படின்னா, 2014 ரஷ்ய படைகள் உள்ளே போகும்போது இருந்த சூழ்நிலை காட்டிலும் கொஞ்சோடு கடிதம், அதாவது 10 நாட்கள் தாக்குப்பிடிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் ரஷ்ய படைகள் உள்ளே நுழைஞ்சது தான். அந்த 10 நாட்களும் உக்ரைன் தாக்குப்பிடிக்கும் அப்படின்னு நம்பி போனது தான் மொத்தமாக தவறுக்கு காரணம். அந்த 10 நாட்கள் நேட்டோ தாக்குப்பிடிக்கும் அப்படின்னு திட்டங்கள் தீட்டப்பட்டிருந்தா இவ்வளவு தூர பிரச்சனைகளே வந்திருக்காது அப்படிங்கிறதான். அதை இப்போ நல்லா ரஷ்ய படைகள் புரிந்து செயல்பட ஆரம்பித்தனால தான் உக்ரைன் யுத்தத்தில் கடுமையான சிக்கல்களை உக்ரைன் சந்திக்க வேண்டியதாக இருக்குது. உக்ரைனை பொறுத்தவரை ஃபஸ்ட்லேருந்து அவர்கள் மாறவே இல்லை. ஹை வேல்யூ டார்கெட், பெரிய அளவு பிரச்சாரம், இதன் மூலியமாகவே ரஷ்யாவை முடக்கிடலாம். அதாவது களத்தில் இது ரெண்டு செஞ்சால் போதும், வெளியிலேருந்து அமெரிக்கா போன்ற நாடுகள் பெரிய அளவு தடைகளை போட்டு உடைச்சி எரிஞ்சிரும் அப்படின்னு அவர்கள் நம்பினார்கள். அது வேலையும் செஞ்சிச்சு. ஆனால் அது ஒன்று மட்டுமே வேலை செய்யாதுங்கிறத இன்றைக்கு வரையும் அவர்கள் புரிஞ்சிக்கவே இல்லை. அதே ஸ்டைலில் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு, நீண்ட நாட்கள் கழித்து ஒரு தளபதியை, ரஷ்ய தளபதியை போட்டு தள்ளினாங்க. போன வருஷத்தில் வளர்ச்சி தளபதிகளோட பலி எண்ணிக்கை அப்படிங்கிறது கணிசமான எண்ணிக்கையை தொடும். இந்த வருடங்கள், அதாவது போன வருடங்கள் இறுதி 4 மாதங்கள்லே ரஷ்யா சுதாரிச்சுக்கிச்சு, அந்த மாதிரி பலி இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்க. இந்த வருடத்தில் முதல் தடவையாக ஒரு ஜென்ரலை போட்டு தள்ளினாங்க. இது பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. இது ஒரு ஹை வேல்யூ டார்கெட்டை எப்படியோ குறி வச்சு தூக்குனாங்க. தூக்குனது மூலியமாக இன்னமும் ஆக்ரோஷமாக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு பெரிய அளவு பழைய பிரச்சாரத்தை மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது களத்தில் இருக்கக்கூடிய படைத்தளபதிகள் யாருமே சேஃப் செக்யூர் இல்லை பார்த்துக்க அப்படிங்கிறதான். எந்த பகுதியில் இருந்து ரஷ்ய படைகளோட திட்டமிடல் இருக்கோ அந்த பகுதியே தாக்கப்படும். அங்கே உட்காந்து ஒட்டு மொத்தமாக உக்ரைனுக்கு எதிராக திட்டம் போட்டு இருக்கக்கூடிய தலைவர் களத்திலிருந்து வெளியேற்றப்படுவார் அப்படிங்கிற பிரச்சாரத்தை மீண்டும் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த பக்கம் ரஷ்யா உக்ரைனோட ஜென்ரல் உயிரோடு இருக்காரா இல்லையா, இல்லை வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டாரா, ஜெலன்ஸ்கியோட உரசல், அந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை கிளப்பி விட்டாங்க. அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கூட்டுப்படை தளபதி உயிரோடு தான்ப்பா இருக்கார், இங்கே பாருங்கள் திட்டமிடலாம் பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு. அந்த பழைய விஷயங்கள் தான், ஒரு பக்கம் ஒரு ஜென்ரலை போட்டு தள்ளுறது, ஒரு பக்கம் கூட்டுப்படை தளபதியை வெளியில் கொண்டு வர்றது, இதன் மூலயமா ஒரு பெரிய பிரச்சாரத்தை எடுத்துகிட்டு போகிறது. ஆனால் இது மட்டுமே பத்துமா அப்படின்னு கேட்டால், போர் ஆரம்ப காலகட்டத்தில் இந்தளவுவே பயங்கர மைலேஜை ஜெலன்ஸ்கிக்கு கொடுத்துச்சு, ஆனால் இப்போ பத்தாது இல்லை. அதனால் அடிஷ்னலாக 2 ட்ரோன்களை ரஷ்யாவுக்குள்ளே அனுப்பிச்சி விட்டாங்க. பழைய மாதிரியே தலைநகர் மாஸ்கோக்குள்ளேயே போயிடுச்சு. ஆனால் எந்த ஒரு சேதத்தையும் கொடுக்கல, சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. ஆனால் மாஸ்கோ வரையும் போயிடுச்சு பற்றியா, நீங்கள் யாருமே சேஃப் இல்லை அப்படின்னு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதை நான் தான் அனுப்புனேன், உங்களை வீழ்த்த தான் அனுப்புனேன் அப்படிங்கிற வார்த்தையை தவிர மற்ற எல்லா வார்த்தையும் போட்டு அறிக்கைகளையாக உக்ரைன்லேருந்து வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க. இது பத்தாது அப்படின்னு பார்டர் ஏரியாவில் இருக்கக்கூடிய சில உள்கட்டமைப்புகள், இராணுவம் சார்ந்த சில உள்கட்டமைப்புகளை ஆளில்லா விமானத்தை வச்சு தாக்கியிருக்காங்க. பெரிய சேதமோ உயிர் சேதமோ இல்லை அப்படின்னு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கவர்னர், ரஷ்ய கவர்னர்கள் அறிவிச்சிருக்காங்க. இது ஒட்டு மொத்தமாக இந்த பழைய ஃபார்முலாவிலேயே உக்ரைன் சிக்கி தவிக்குதுங்கிறது ரொம்ப கிளியராக தெரியுது. ரஷ்யாவை பொறுத்த வரையும் ஜாப்ரோசியா தான் ஒரே டார்கெட்டு, அதை கடந்த வீடியோவில் விரிவாக பார்த்தோம். இப்போ அடுத்த விஷயத்தையும் அவர்கள் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, உக்ரைனே ஒரு போலியான ஒரு தாக்குதலை மேற்கொள்ள போகுது, பெரிய அளவு ஒரு கெமிக்கல் தாக்குதலை மேற்கொள்ள போகுது. அப்படி மேற்கொண்டுட்டு அதை ரஷ்யா மீது பழி போடும். அப்படி ஒரு வேளை நடந்துச்சு அப்படின்னா ரஷ்யா உண்மையிலேயே ஒரு தாக்குதலை நடத்திடும். பதிலடியாக ரசாயன தாக்குதல் நடத்தணும் எந்த ஒரு கட்டாயமும் இல்லை, அணு ஆயுத தாக்குதலை நடத்திடுவோம், ஜாக்கிரதை. இந்த மாதிரி போலிக்கொடி ஆப்ரேஷன்கள் எதுவும் பிளான் பண்ண வேணாம், பிளான் பண்ணிக்கிட்டு இருக்குது உக்ரைனு, அதை தடுத்துக்க பொழைச்சிக்க அப்படின்னு சொல்லி ரஷ்யாவோட உளவுத்துறை ஒரு பெரிய அறிக்கையை விட்டுருக்கு. அந்த அறிக்கையை அடுத்து அமெரிக்காவுமே சொல்லியிருக்கு, இங்கே பாரு அணு ஆயுதத்தை வச்சு ரஷ்யா மிரட்டுதுன்னு நம்மளாம் தப்பு கணக்கு பண்ணக்கூடாது, ரஷ்யா வெளியில் எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்களும் அப்படி லைட்டாக தட்டி விட்ருக்காங்க. நிலைமையோட சீரியஸ், ஏன்னா நம்மளையும் மீறி ஜெலன்ஸ்கியோட டீம் எதுலையும் ஈடுபட்டுறக்கூடாது அப்படிங்கிறக்காக. ஒருவேளை கிரிம்லின் தாக்குதலுக்கு பதில் தாக்குதல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு குருட்டு தைரியம் இந்த மாதிரி விஷயத்தையும் செய்கிறக்கு ஜெலன்ஸ்கியை தூண்டக்கூட உதவும்.
அதுக்காக தான் அமெரிக்கா ஒரு செக் போட்டு வச்சுருக்கு. இது மட்டும் கிடையாது, உக்ரைனுக்கு அனுப்பின ஆயுதங்கள் இவர்களுக்கு பெரிய ஒரு தலைவலியை கொடுத்துருக்கு. என்ன அப்படின்னா வேல்யூ மிஸ்கால்குலேஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிறதான். அனுப்பினதை காட்டிலும் கூட நம்ம பதிவு பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது மீண்டும் அதே சச்சரவு வெடிச்சிருக்கு. அதை ஷார்ட் அவுட் பண்ணுறக்கு பென்டகனில் உட்காந்து ஒரு பெரிய டீம் மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த டீம் மட்டும் கிடையாது, இன்னொரு டீமும் ஒரு சில அறிக்கைகளை விட்டுருக்காங்க. கவுண்டர் அஃபென்ஸில் நினச்சளவு சாதிக்கலை அப்படிங்கிறது உண்மை, ஆனால் ஒரு கடுமையான யுத்தத்தை உக்ரைனால் கொடுக்க முடியும் அப்படின்ட்டுருக்காங்க. இங்கே வெற்றி அப்படிங்கிறது கிடையாது, ரஷ்யாவை பின்வாங்க வைக்க முடியும் அப்படிங்கிறதும் கிடையாது, ஒரு கடுமையான யுத்தத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏறக்குறைய ஒரு பக்கம் எந்த ஒரு தவறான செயலையும் ஈடுபட்டுறாத ஹை வேல்யூ டார்கெட்டு போலி கொடி ஆப்ரேஷன் இந்த மாதிரி படிப்படியாக போகலாம் அப்படின்னு நம்பிடாத அப்படின்னு சொல்லி உக்ரைனுக்கு கடிவாளமும் போடுறாங்க. இன்னொரு பக்கம் எது உண்மையோ அதை வெளியிடவும் ஆரம்பிக்கிறாங்க. இது ஏறக்குறைய இவர்களை கைவிட்டு விலகிறது தான். ஏன் அப்படின்னா ரஷ்யா ஒரு மூர்க்கத்தனமான ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ரஷ்யா அமெரிக்காவை இப்படி ஒரு பக்கம் அணு ஆயுதத்தை வச்சு தட்டினாலும் நேரடியாக நேட்டோவையும் வம்பலுக்கு ஆரம்பிச்சிருச்சு. நேட்டோவோட டார்கெட் என்ன, அதாவது ரஷ்யாவை சுற்றி நேட்டோ என்னெல்லாம் பிளான் பண்ணுது, அதை எப்படிலாம் எதிர்கொள்ளலாம், குறிப்பாக உக்ரைன் மண்ணிலேருந்து அதுக்கு எப்படி பிள்ளையார் சொல்லி போடலாங்கிறது இந்த யுத்தத்துக்கு அப்புறம் நாங்கள் திட்டங்கள் தீட்டலை. 2014 முன்னாடி எப்படி உக்ரைனில் ஒரு ஆட்சியை கிளச்சிட்டு ஜெலன்ஸ்கியை கொண்டு வந்து உட்கார வச்சிங்களோ அப்போவே நேட்டோவை எப்படி எதிர்கொள்ளணும், எவ்வளவு காலங்களுக்கு எதிர்கொள்ளணும், எப்போல்லாம் இராணுவம் தேவைப்படும், எப்போல்லாம் அரசியல் தேவைப்படும் அப்படிங்கிற பெரிய கால்குலேஷனை அன்றைக்கே ரஷ்யா போட்டுருச்சு. அதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எங்கக்கிட்ட காலமும் இருக்குது, நேட்டோவை எதிர்க்கிறதுக்கு பொருளாதார பலமும் இருக்குது. நேட்டோ பின்வாங்கினா நல்லது, ரஷ்யாவை எதிரியாக பார்க்காட்டி நல்லது. காரணம் நாங்கள் யாரையும் எதிரியாக பார்க்கலை அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டையும் போட்டு அப்படியும் முடியலை அப்படின்னா இப்போ ஒட்டு மொத்தமாக ரஷ்ய படைகள் உக்ரைன் வீரர்களை சந்திக்கிறோம் அப்படிங்கிறது எந்த அளவு உண்மையோ, உக்ரைன் வீரர்கள் செயல்படக்கூடிய அனைத்து திட்டங்களையும் போடுறது நேட்டோ தான். அந்த நேட்டோ முடிஞ்சால் நேரடியாகவே வீரர்களை அனுப்பட்டும், அதையும் ரஷ்ய படைகள் சந்திக்கும், நேட்டோவை சுக்கு நூறாக உடைக்கும் அப்படின்னு சொல்லி காட்டமாக ரஷ்யாவில் 4 பக்கத்தில் இருந்து ஸ்டேட்மெண்ட். ஒரு பக்கம் இராணுவம் களத்தில் என்ன செய்யுதுங்கிற ஸ்டேட்மெண்ட், இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியாக புட்டின் கிரெம்ளின் அப்படின்னு சேர்ந்து அடிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் நேட்டோவை டைரெக்டாக வம்பிழுக்குது. சுற்றி இந்த யுத்தம் ரஷ்யாவை இருக்கும், ரஷ்ய தலைமை புட்டினை வெளியேற்றும் அப்படிங்கிறதான் திட்டமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது, ரஷ்யா ஸ்ட்ராங் ஆகுது, ரஷ்ய தலைமை புட்டினும் ஸ்ட்ராங் ஆகுறாரு. இங்கே சுற்றி தலைவலிக்கு வர்றது யாருக்கு அப்படின்னா நேட்டோவில் இருக்கக்கூடிய ஐரோப்பா நாடுகளுக்கு தான். காரணம் அங்கேயும் அரசியல் இருக்குது, மக்களாட்சி தான், இந்த தலைவர்களுக்கு உள்ளூரில் செல்வாக்கு குறைஞ்சிக்கிட்டே போகிறனால்தான் எதை தின்னா பித்தந்தெளியுங்கிற ஸ்டேஜில் எல்லா தலைவர்களும் வந்துட்டாங்க.